மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு நமக்காக என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறீங்க? கலர் கலரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கீங்க. எல்லா காயும் வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை ஸ்டீம்ட் ரைஸ் வெஜிடபிள் ஸ்டீம் ரைஸ். ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு சைனீஸ் குள்ள ஆமா, அதான் யூஸ்லா பூசணிக்கா பரங்கிக்கா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. தனியா அதெல்லாத்தையும் விட்டு சைனீஸ் குள்ள நுழையிறோம். ஃபர்ஸ்ட் ரைஸ் இது பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டர் ஃப்ரை போடலாம். பாஸ்மதி ரைஸ் இருக்கு பாருங்க, பாஸ்மதி ரைஸ் தான் இது நல்லா இருக்கும். ஜீரக சம்பா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும், எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஹாஃப் அன் அவரா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன். இது குக்கர்ல பண்ண போறது இல்லை, ஸ்டீம்டு ரைஸ் அப்படிங்கறதே நம்ம வெளியில தான் பண்ண போறோம். கொஞ்சம் முதல்ல இதுக்கு கீ கொடுத்துருக்கோப்பா. ஸ்டீம்டு ரைஸ்லாம் கொஞ்சம் கீல பண்ணேன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கோம். ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன், ஒரே ஒரு பே லீஃப் கொடுங்க. பே லீஃப் போட்டுருக்கோம். இது காய் மட்டும் போட்டு இதை வதக்கிடலாம். என்ன காய்? இதுக்கு என்னென்னா பீன்ஸ், கேரட், கேப்சிகம் கொடுத்துருங்கப்பா. இதெல்லாத்தையும் நல்லா போய் ஃபாஸ்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுலாம். அடுப்பு பெருசா இருக்கணும், ஃபாஸ்டா வதக்கிடணும் இது. அதனால தான் இது வந்து கொஞ்சம் எவ்வளோ கூட மெல்லிசா காய நறுக்கிக்க முடியுமோ நறுக்க. இந்த ஸ்டீம் ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் நெய் விட்டாங்க, நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேப்சிகம், குடமிளகாய், என்ன கலர் நமக்கு பிடிக்குதோ ரொம்ப பொடியா கட் பண்ணிக்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பீன்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்பீடா குக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இப்போ கொஞ்சமா பெப்பர் பொடி போடலாம். உங்களுக்கு சைனீஸ் இதுல எல்லாம் பார்த்தேன்னா பெப்பர் பொடி, சில்லி சாஸஸ் இதெல்லாம் தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். நல்லா வதங்கியாச்சு, ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பால ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பால 1.5 கப் தண்ணி விடணும். தேவையான சால்ட் இப்ப கலரி விடுறதோட சரி, அடுப்புற குக்க ஆர்க்கை கலர கூடாது, அதாவே ஃபுல்லா ஆகட்டும். மூடி விட்டுணும். மூடிட்டு அடுப்ப மீடியம் ஆர் சிம்ல வச்சிடும். அவ்வளவுதான், இது அப்படியே குக் ஆட்டும். சும்மா கலரிண்டே இருந்தோம்னா ஹாஃப் அன் அவர் மேல ஊற வச்சிருக்கோம்ல, உடஞ்சு போயிடும். ஸ்டர் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகேமா. ஸ்டர் ஃப்ரைக்கு வந்து முன்னாடி ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கணும்ப்பா. ஸோ
இந்த பாத்தெல்லாம் உங்களுக்கு நிறைய சாஸ் இருக்கு. ஆமா, சில்லி சாஸ் இதுதான் இதோட பேசிக் மெயின் காரம் கொடுக்கக்கூடியது. ஓகே, இந்த சாதம் வந்து அவ்வளோ காரமாக இருக்காது, பிளாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது நல்ல இந்த பஞ்சோட இருக்கிற சப்ஜி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமாம், ரெண்டு டீஸ்பூன் கிட்ட சில்லி சாஸ் எடுத்துருக்கேன், டொமேட்டோ சாஸ் கொடுத்துருங்க. நாலு டீஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். ஓகே, சோய் சாஸ் கொடுங்க. ரெண்டரை டீஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் சர்க்கரை, ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன். கார்ன்ஃப்ளவர், ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். சில்லி சாஸ் எடுத்தாங்க, சோயா சாஸ் எடுத்துருக்காங்க, அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் இது மூணும் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிட்டாங்க, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எதுவும் லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுணும். அது இது ரெடியாக இருக்கு, இப்போ ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் கொடுங்கம்மா. ஒரு நாலு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே, கார்லிக் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருப்போம். இந்த கார்லிக் வந்து நல்லா பொரியணும்ப்பா. அதே மாதிரி ஸ்டர் ஃப்ரைக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுட்டு இது பண்ணணும். ஓகே, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அதே சமயம் வெந்து இருக்கணும். ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்கு, டேஸ்ட் வந்து பைட்டிங்க்கு நல்லா இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பெப்பர் பொடி போடலாம்ப்பா. ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், வெங்காயம் கொடுத்துருங்கப்பா. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டு ஸ்டேஜில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். சரி, வெங்காயம், ப்ராக்கலி, கொஞ்சம் வதக்கின் வரேன். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சாஸ் ரெடி பண்ணாங்க, சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் சுகர் சேர்த்து கட்டி விடாமல் கரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாங்க, வெங்காயம் ப்ரோக்லி ஆட் பண்ணியிருக்காங்க, மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ கேரட், எல்லாமே இந்த மாதிரி எவ்வளோ தின் தின்னாக கட் பண்ணியிருக்கோம் தெரியுது, அந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இதாகும். அண்ட் பேபிகார்ன், பேபிகார்னும் இந்த மாதிரி
நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் கொஞ்சமா தேவையான உப்பு போட்டுடலாம். கேப்சிகம் கொடுத்துருங்கப்பா. சம கலர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தான இதெல்லாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ எல்லாரும் ஹோட்டல்ல தான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும்னு நினைச்சிட்டு இருப்பா. இன்னும் கொஞ்சம் அந்த சொல்ற மாதிரி அந்த சோய் சாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம டொமேட்டோ சாஸ் வீட்டில் வச்சுருக்கோம் எல்லாரும். அதுலேயே வேணாலும் நீங்கள் என்ன இது ஒன்று இருக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட்னு ஒன்று இருக்கு அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் தனியாக வாங்கலைன்னா அடுத்து பெருசாக தான் இருக்கு. 2 மினிட்ஸ் மூடுறேன். சரி ஜஸ்ட் அடுப்பும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. சரியா பெருசாக வைக்கக்கூடாது. ஓகேம்மா. ரொம்ப அழுத்தி கலராத மேலோட கலந்துடுங்க. கொஞ்ச நாள் இது முடிகிற வரைக்கும் இது முடிக்கலாம். இதுதான் ஸ்டீம்டு ரைஸ். ஸ்டீம்டு ரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தியான ஒரு இது. அட் த சேம் டைம் நம்ம இதில் இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா டோஃபு. டோஃபு வந்து லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அதுவும் மெனோபாஸில் இருக்கிற லேடிஸ்லாம் கண்டிப்பாக டோஃபு எடுத்துக்கணும். ஓகே. அது சோய் சோய் மில்க்ல பண்றது டோஃபு. பன்னீரை விட இது ரொம்ப நல்லது. ஓகே. டோஃபு ஆட் பண்ணிடுறேன். ஸோ சைனீஸ் ரெசிபி பொறுத்த வரைக்கும் கட் பண்றது தான் வேலை. அவ்வளோதான் பண்றதெல்லாம். ஆமாம், ஹார்ட்லி ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஆமாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த சாஸ்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடணும். இந்த அளவுக்கு லிக்விடா இருக்கட்டும். இதை விட்டுறேன்ப்பா. கொஞ்சமா தண்ணி இதுலையும் ரெடி ஆகிட்டு அது என்ன கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சைனீஸ் இதுக்கு கடைசியாக அது மேலே போடணும். ஓகே. எல்லாமே ரெடிப்பா. ரெண்டுமே ரெடி. சர்வ் பண்ணலாமா? சேரலாம். அடுப்பு அனுப்பிச்சுட்டேன்.
பாக்கிறதுக்கே ஆமா அழகா இருக்கு. நம்ம தண்ணியும் அந்த வைக்கிற விதமும் தெரியாம தான் 1.5 கப்புக்கு மேல வைக்க கூடாது. ஹாஃப் an hour ரைஸையும் ஊற வச்சிருக்கணும். ஓகே பெர்ஃபெக்ட்டா வருது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுப்பா. தேங்க்யூ மேம். ஸோ நம்ம ஷோடைய ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி பரங்கிக்கா சரக்கா இருக்க வேண்டிய கிச்சன்ல இன்னைக்கு மேம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனீஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து இனோவேட்டிவான ரொம்ப அழகான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கே, அண்ட் ரொம்ப ஈஸியான முறையில நமக்காக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ சவுத் இந்தியன் ரெசிபிஸ் இல்ல சைனீஸ் ரெசிபிஸ் ஆக்சுவலா நீங்க நார்த் இந்தியன் ரெசிபிஸ் நிறைய சூப்பரா பண்ணுவீங்கன்னு தெரியும், சைனீஸ்லயும் வந்து கலக்குறீங்க. அதான் நாங்க எல்லாருமே சொல்லுவோம் அவங்க பண்ணும்போது ரொம்ப ஈஸியா தான் தெரிஞ்சது பாக்குறதுக்கு, பட் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமேனும். ஸோ அது வந்து காட் கிஃப்ட் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா. மாமிக்கு சைனீஸும் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டீம் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நெய், பிரியாணி இலை, பீன்ஸ், குடை மிளகாய், மிளகுத்தூள், ஊற வைத்த பாஸ்மதி அரிசி, உப்பு, வெங்காயத்தால். ஸ்டீம் ரைஸ் செய்யும் முறை: வானலியில் நெய் ஊற்றி நெய் காய்ந்ததும் பிரியாணி இலை, பீன்ஸ், குடை மிளகாய் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பிறகு மிளகுத்தூள், ஊற வைத்த பாஸ்மதி அரிசி சேர்த்து 1.5 கப் தண்ணீர் ஊற்றி உப்பு சேர்த்து நன்கு கிளறி மூடி 15 நிமிடம் வேக வைத்து ஸ்பிரிங் ஆனியன் தூவி பரிமாறினால் சுவையான ஸ்டீம் ரைஸ் தயார். ஸ்டிர் ஃப்ரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சர்க்கரை, கார்ன்ஃபிளார், எண்ணெய், பூண்டு, மிளகுத்தூள், வெங்காயம், ப்ரோக்கலி, கேரட், பேபி கார்ன், உப்பு, குடை மிளகாய், டோஃபு. ஸ்டிர் ஃப்ரை செய்யும் முறை: ஒரு பவுலில் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சர்க்கரை, கார்ன்ஃபிளார் சேர்த்து கட்டி விழாமல் நன்கு கரைத்து கொள்ளவும். பிறகு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். இதோடு மிளகுத்தூள், வெங்காயம், ப்ரோக்கலி, கேரட், பேபிகார்ன் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து குடை மிளகாய் சேர்த்து வதக்கி மூடிவிடவும். 2 நிமிடம் கழித்து டோஃபு, தயார் செய்து வைத்திருக்கும் சாஸை சேர்த்து நன்கு கிளறி வெங்காயத்தால் தூவி பரிமாறினால் சுவையான ஸ்டிர் ஃப்ரை தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் சைனீஸ்ல ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அண்ட் ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.